மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வெய்யடா தம்பி மனதில் வெய்யடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா ஆனா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா பழைய பொய்யடா தம்பி நீ பாரடா ஆளும் வளரணும் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் மதுதாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் வளரணும் புகழ் வளரணும் சொல்ல வந்தேன் வளர்லன்னு வேண்டுதல் வச்சு கும்பிட்ட போக போற வளரட்டும் மற்றும் உண்டான அமுதருமை தாய் தந்தைமார்கள் குமாரசபா சபா வேதம் என்று சொல்லப்படார் என்று வர்ணத்தாரும் கூடியிருக்கக்கூடியது ஓர் ஒரு ராஜ புண்ணிய சபை. இப்பெரும் கனத்த சபையானது தெய்வலோகத்திலே கூடினால் அது தேவர் சபை. ஆமாங்க பூலோகம் பெரும் கனத்த சபையான தெய்வலோகத்திலே கூடினால் தேவர் சபை. பூலோகம் மானிட மக்களிடையே ஒருங்கிணைந்து கூட விட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தெய்வீகம் பொருந்திய ராஜ புண்ணிய சபை. இச்சபையானது இன்று யாரால் எதற்காக அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது தெரியுமா என்ன? அதாவது ஊர் பொதுமக்களுங்க நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் பெருமையும் வாய்ந்திட்ட குட்டிகாபாளையம். ஆமா குஞ்சனை கருகாமல் இருக்கக்கூடிய குட்டிகாபாளையம் தலம் என்றால் நம்மை போன்ற நாடக நடிகர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் எழுந்து அருள் வாழிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உலகத்தை எல்லாம் காத்து ரச்சிக்கக்கூடிய காவல் தெய்வமாகிய இங்கே பிறந்த முனியப்ப சுவாமிக்காக இந்த ஆடி பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து சேர்ந்து இடுவார்களை பிரிந்து ஒற்றுமையாக இந்த ஐயனை இன்று இரவு கொண்டாடி வருகிறார்கள் வருடந்தோறும். குடும்பமும் இந்த முந்தி பிறந்த முனியப்ப சாமியுடைய அருளால நோயற்ற வாழ்வு குறைவே இல்லாத செல்வத்தை அள்ளி கொடுத்து என்றும் சீரும் சிறப்போடு எல்லோருடைய குடும்பமும் ஓங்கி தலைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தாரமங்கலம் ஆரூர்பட்டிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்ரீ சரஸ்வதி நாட கலைக்குழுவின் சார்பாக எல்லோருக்கும் வந்தமைக்காக பணிவான 100 கோடி நன்றி அட்டாட்டு வெள்ளம் போல் வெள்ளாட்டு பட்டியலே பூந்த வெள்ளெலி போல் வேங்கைடா கட்டிருந்த காலை போல காட்டாட்டு வெள்ளம் போல கரை புரண்டு ஒரு கணசபடியில் நான் வந்திருக்க முடியாது. நான் யார் என்ன என்னால் நாடகத்தை என்ன அவசரம் காது கேட்காத உகுரன் நீ யாரு நினைச்சிருக்கிற போட்டு தள்ளி விடுவோமா.